வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு ஊற வச்சு அந்த சைடில் இருக்க நாரெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ட்ரையாக பொடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு இஞ்சி பெருங்காயம் உடச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு கிலோன்றதுனால. இப்போது தக்காளியோட நம்ம பச்சை மிளகாய் புளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள் மிக்சியில். இதை மூணுத்தையும் நம்ம ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தக்காளியை நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியோட பச்சை மிளகாய் புளி உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி நான் ஜூஸாக எடுத்துக்கிட்டேன். இப்போ மிளகாய் தூள் அதை இந்த இதில் சேர்த்துருவோம். மிளகாத்தூளை சேர்த்தாச்சு, நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். பெருங்காயத்துக்கு மட்டும் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வறுபடாது, அதுக்காக தான். இப்போ வெந்தயத்தை ட்ரையாக பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வரும்போது எடுத்துருங்க. கடுகு வெடிச்சோன்னு எடுத்துடலாம். கடுகு நல்லா வெடிக்குது, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். 200 ml நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் 200 ml நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். குக்கரில் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த தக்காளி ஜூஸு நல்லா கொதிக்கும் போது வெளியெல்லாம் வரும், அதனால் இதுனா கொஞ்சம் அகலமாக ப்ராடாக இருக்கனால கொஞ்சம் வெளியே வர்றது கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் குக்கரை வச்சுருக்கேன். கடாயினா வெளியெல்லாம் தெரிச்சிடும். இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம மிளகாய் தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி ஜூஸ் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம தக்காளி ஜூஸை சேர்த்துடலாம். மெல்லமாக போடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நல்லா கலந்து விட்டுருங்க, அடி பிடிக்காமல். குக்கர்ன்றதுனால அடி பிடிக்காது. பாருங்கள், பாதி தண்ணி வத்திருச்சு. இப்போ கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கடுகு வெந்தயம் பெருங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சுதுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நான் கலக்கிறேன். லாஸ்ட்டாக கலக்காமல் நீங்கள் இப்போ வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் மேலே ஃபுல்லும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம தக்காளி ஊறுகாய் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்டேஜி. நல்லா எல்லாம் கலந்து செம்ம வாசனையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தக்காளி ஊறுகாய் நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே கரெக்டாக நல்ல தொக்கு மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் சாதத்துக்கூடையும் சாப்பிடலாம். தோசை சப்பாத்தி இது கூடையும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கலையில் சந்திப்போம்.